மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை தவறாது கடைபிடிக்குமாறு அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் லலிதா மீனவர்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார். அந்த செய்தியில் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 5 நாட்டிகள் கடல் மைல் தொலைவிற்குள் மீன்பிடித்தல், அதிவேக குதிரை திறன் கொண்ட இயந்திரம், தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, சுத்துவலை மற்றும் 40க்கும் மேற்பட்ட கன்னி அளவு கொண்ட தூர்மடி வலை கொண்டு மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடாது எனவும், மீன்பிடி விசைப்படகுகள் தங்கு தளத்திலிருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு இரவு 9 மணிக்குள் கரைக்கு திரும்பிவிட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. இதனை மீறும் பட்சத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீனவர் நலத்துறை வாயிலாக பெறப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளாா்.